தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆறு வேட்பாளர்கள் நோட்டாவுக்கு பதிவான வாக்குகளால் தோல்வியடைந்து இருப்பது தெரியவந்துள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆறு தொகுதிகளில் வேட்பாளர்கள் மிகச்சிறிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளனர் அவர்கள் வெற்றி பெற காரணமான வாக்கு வித்தியாசத்தை விட அதிக வாக்குகள் நோட்டாவில் பதிவாகியுள்ளது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது நோட்டாவில் விழுந்த வாக்குகள் வேட்பாளருக்கு கிடைத்திருந்தால் தேர்தல் முடிவுகளே மாறியிருக்கக்கூடும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வென்றுள்ள காட்பாடி தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான வாக்கு வித்தியாசம் எழுநூற்று நாற்பத்தி ஆறு மட்டுமே ஆனால் அந்த தொகுதியில் நோட்டா பெற்ற வாக்குகள் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதாகும் ஆகும் இதேபோல் மொடக்குறிச்சி தொகுதியில் இருநூற்று எண்பத்தி ஓரு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவின் சுப்புலட்சுமி ஜெகதீசன் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டுள்ளார் ஆனால் அந்த தொகுதியில் நோட்டா பெற்ற வாக்குகள் இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ஆகும் தென்காசி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரான பழனி முன்னூற்று எழுபது வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் தென்காசியில் நோட்டாவுக்கு ஆயிரத்து ஒன்பது பேர் வாக்களித்துள்ளனர் தியாகராய நகர் தொகுதியில் ஆயிரத்து அறுநூற்று பதினேழு வாக்குகள் நோட்டாவில் விழுந்துள்ளன ஆனால் அங்கு திமுக வேட்பாளர் நூற்று முப்பத்தி ஏழு வாக்குகள் மட்டுமே அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் கிணத்துக்கடவு தொகுதியில் வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் ஆயிரத்து தொன்னூற்று ஆனால் எண்பது வாக்குகளை நோட்டா பெற்றுள்ளது நெய்வேலி தொகுதியில் நோட்டா ஆயிரத்து நூற்றி எழுபத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்க வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாக உள்ளது பல தொகுதிகளில் நோட்டாவே வேட்பாளர்களின் வெற்றியை மாற்றியிருக்கிறது